ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருள் இலக்கணத்தில் நம்ம அகப்பொருள் இலக்கணம் என்னத்தை நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போறோம், சரிங்களா? நம்ம அகப்பொருள் இலக்கணம் அகத்திணைகள் மொத்தம் 7 வகைப்படும். அதில் அன்பின் 5 திணைகள்னு சொல்லிட்டு நம்ம 5 திணைகளை பற்றி பார்த்துருக்கோம், சரிங்களா? அந்த திணைக்குண்டான முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அதை மூணுத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிடும், சரிங்களா? அது வந்து ஒரு கேள்வி இம்பார்ட்டண்டாக வருன்றதையும் நம்ம பார்த்துட்டோம், சரியா? அதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து புறப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா? நம்ம அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகை பார்த்துருந்தோம்? 7 வகை பார்த்துருந்தோம். இப்போ நம்ம புறத்திணைகள் மொத்தம் 12 வகை இருக்குது. அந்த 12 வகையை தான் நம்ம ஒன்பதுனா பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை ஆகும், சரியா? புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகை மொத்தம், சரியா? மொத்தம் 12 வகைப்படும், சரியா? வெற்றி முதலாக மொத்தம் 12 திணைகள் இருக்கு, சரி? அதை நம்ம ஒன்பை ஒன்னா பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆரையறையை ஃபர்ஸ்ட் வெற்றி என்றால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, வெற்றி நான் என்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆனிறைகளை, அது ஆனிறைன்னா நிறைனன்னு தெரியும், ஆனிறைனது பசு சொல்லுவாங்க, மாடுகளை பற்றி சொல்லுவாங்க. இப்போ மாடுகளை சொத்தாக கருதினர், நம்ம தெரியும் மாடுனாலே செல்வம் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம், சரி? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பழங்காலத்தில் என்ன பண்ணியிருந்தோம், நம்முடைய செல்வமாகவே வந்து மாடுகள் தான் இருந்திருக்கு, அது நமக்கு தெரியும். ஓகே, ஒரு குழுவிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆனிறையை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆனிறையை கவர்ந்து வர வெற்றி பூவினை சூடிக்கொண்டு செல்வர். எனவே ஆனிறை கவர்தல் வெற்றி திணையனப்பட்டது. ஓகே, வெற்றி திணையன ஒன்றும் இல்லை, ஆனிறையை கவர்தல். ஓகேவா, சிம்பிளாக வந்து டெஃபினேஷன் மட்டும் சொல்ல நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, வெற்றி திணையானது ஆனிறையை கவர்தல். அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மன்னர் இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்க போறார் அப்படின்னா, அது ஒரு எப்படி சொல்லுறது, சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இது. இப்போ ஒரு எதிரி நாட்டை மீது நம்ம படையெடுத்து போக போகிறோம் அப்படின்னா, என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா கவர்ந்து வந்துடுவாங்க. ஏன்னா அந்த நாட்டு மீது படையெடுக்கும் போது மாடுகள் நம்மளுடைய செல்வம்ன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த செல்வத்தை நம்ம அழிச்சிடக்கூடாது, மாடுகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த மாடுகள்லாம் கவர்ந்து வந்துடுவாங்க, சரியா? அப்போ எதிர்நாட்டை மீது படை செல்லும் போது அந்நாட்டு ஆணிரைகளை கவர்ந்துறது அந்த வெற்றி திணை. அவ்வாறு அந்த மாடுகளை வந்து கவர்ந்து வர்றதுக்கு செல்லக்கூடிய நபர்கள் வந்து சூடக்கூடிய பூ தான் அது வெற்றி பூ, சூடி போவாங்க. அதை பத்தி சொல்லக்கூடிய திணை தான் அது வெற்றி திணை. ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது வெற்றி திணை. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா, அந்த வெற்றி திணை எப்படின்னு பாருங்க. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய வெற்றி பூ இட்லி பூ என்று அழைக்கப்படுகிறது. நம்ம நிறைய பார்த்துருப்போம் இட்லி பூன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்னன்னா, இந்த அழகு செடியாக வளர்ப்பாங்க, இதில் எந்த காயும் அப்படிலாம் வராது. இது வந்து ஒரு அழகு செடியாக தான், அழகு சாதன ஒரு செடியாக தான் நம்ம பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. இதுக்கு இட்லி பூன்ற 100 பேர் இருக்குது. இதுக்கு வெற்றி திணைக்கு வெற்றி இட்லி ரெண்டுமே இட்டிட்டு முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது வந்து கரந்தை திணை. கரந்தை திணை என்னன்னா, இப்போ ஆனிறையை கவர்ந்து போயிட்டாங்களா, அந்த கவர்ந்து போன ஆனிறை போயிட்டு மீட்டுட்டு வரத்தான் இதுன்னா கரந்தை திணை. கறந்துட்டு வரது நான் வச்சுக்கலாம் ஈஸியா, ஓகேங்களா? கரந்தினா கவர்ந்து செல்லப்பட்ட தன் ஆனிறையை மக்கள் மீட்டு செல்வர், அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர், அதனால் கரந்தை திணை என்று பெயர், சரியா? அந்த மாதிரி வந்து ஆனிறையை மீட்டுட்டு வர போகும்போது கவர்ந்துட்டாங்களா, அந்த கவர்ந்த ஆனிறைகளை மீட்டுட்டு வரத்துக்கு போறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த கரந்தை பூவை சூடி செல்வாங்க. இந்த கரந்தை பூன்னு என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, சிறிய முட்டை வடிவில் கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடியாம், ஓகேங்களா? நறுமணம் மிக்க இது செம்மை, நீளம், இளஞ்சிவப்பு, நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொண்டை கரந்தை என்றும் அழைப்பர், சரி? கொட்டை கரந்தை என்றும் அழைப்பர், சரியா? அப்போ பாருங்க, ஞாபகம் வச்சுங்க, இந்த கரந்தைக்கு இன்னொரு பேர் கொட்டை கரந்தை. ஓகே, ஏன்னா அது பார்க்கத்தான் அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ஓகேவா, அதான் சொல்றாங்க. அடுத்தது வஞ்சித்திணை. வஞ்சித்திணைன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது நாடு சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. அதாவது மண்ணை கவர்வது தான் வந்து ஒரு அது ஒரு நாட்டை பிடிக்கத்தான் அது ஒரு பெரிய போராக வந்து மாறி போச்சு, ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ். இந்த இவ்வளோ நாடுகள் இருந்தால் வந்து பெரிய மன்னன், அந்த பெரிய மாமன்னன், சிறிய மன்னன் அப்படின்றத எதை வச்சு மீன் பண்ணுறாங்க, அவன் ஆளக்கூடிய பகுதியை வச்சு மீன் பண்ணுறாங்க. அப்போ அந்த மண், அதான் அந்த நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளை இணைப்பதான் அது பெரிய வந்து ஒரு பிரஸ்டீஜ விஷயமா இருந்துச்சு. ஓகே, அதுமாரி வந்து மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை ஆகும். ஓகே, இப்போ ஆனிறை கவர்ந்தாங்க, ஆனிறையை மீட்டுட்டாங்க. இப்போ வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்ற போக நினைக்கிற மண்ணை, ஒரு எதிரி நாட்டை வந்து கைப்பற்ற நினைக்க மண்ணாசை கருதி அந்த நாட்டை நம்ம நாட்டோட இணைக்கணுன்ற ஒரு கருதி இருக்கக்கூடிய மண்ணை வந்து என்ன பண்ணுவான், இந்த வெற்றி பூவை, சரி, வஞ்சி பூவை சூடி போவான். ஓகே, வஞ்சி அந்த பக்கத்து நாட்டை வஞ்சிச்சு அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறோம், வஞ்சி பூ சூடி செல்வான் நான் போச்சு. ஓகேவா, அப்போ எதிரி நாட்டின் மீது படையெடுத்தல், மண்ணாசை கருதி மன்னன் போர் தொடுத்தல் தான் இது வஞ்சித்திணை. ஓகேவா, அந்த வஞ்சி பூ எப்படின்னு சொல்லலாம் பாருங்க,
பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. ஓகே, அந்த இதில் கொடுத்துறாங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வஞ்சி போனது. சரியா, அடுத்தது காஞ்சி திணைனா என்னன்றது சொல்லுங்க பாருங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி போய் சூடு எதிர்த்து போடுறது தான் அது காஞ்சி திணை. அதாவது இப்போ தாக்குதலுக்கு போறது மன்னாசு கருதி ஒரு பகைய நாட்டை மீது போர் தொடுப்பதுனது வஞ்சி திணை. நம்ம பார்த்தோம் இப்போ வஞ்சி திணைக்கு எதிராக வந்து இப்போ ஒரு நாட்டு மன்னன் நம்ம நாட்டு மீது போர் தொடுத்து வரானா, அப்போ போர் தொடுத்து வரக்கூடிய மன்னனை தடுத்து நிப்பாட்டோம். சரியா, அந்த தடுத்தார் எதிர்த்து போடுதல். அப்போ அந்த பகைவரை எதிர்த்து வரக்கூடிய பகைவரை எதிர்த்து போடுதல் இது காஞ்சி திணை. அதாவது மன்னாசை கருதி போர் தொடுத்தல வந்து வஞ்சி. ஓகேங்களா, அந்த போரை தடுத்தல் வந்து என்னது காஞ்சி. காஞ்சினா காத்தன் ஞாபகம். ஓகேவா, இந்த காஞ்சி திணை என்ன சொல்றாங்க பாருங்க, கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி என்பது ஒரு வகையான குறு மரம். நான் வச்சுங்க, இது ஒரு மரம். எல்லாமே நம்ம செடின்னு செடின்னு பார்த்துருக்கோம், இதுனா அது குறு மரமா. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்தது நொச்சி திணை என்னன்றத பாருங்க, மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சி பூவை சூடி போராடுவது நொச்சி திணையாகும். அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாடுமே என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுங்களேன், அரண்களை ஏற்படுத்திருப்பாங்க. அந்த அரண்கள் எதுக்குன்னா, பகைவர் வந்து நம் மீது வந்து தாக்குதல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சுற்றி என்ன பண்ணணும்னா அந்த அரண்கள் அமைச்சிருப்பாங்க. சரியா, நம்ம நிறைய டெல்லி சுல்தான்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த பாகுபலி படத்தெல்லாம் நல்லா பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். சரியா, ஸோ அந்த அரண்கள் எதுக்குன்னா, அந்த அரண்கள் வந்து எதிர்நாடு நம்ம மீது தாக்கும் போது உள்ளிருந்து நம்ம என்ன பண்ணலாம், அவன் வந்து தாக்குதலை தடுக்கலாம். சரியா, அப்போ வந்து அரணை காத்தல் தான் எது நொச்சி திணை. அப்போ அரணை காக்கக்கூடிய மன்னர்கள் சூடக்கூடிய பூ எது என்னது நொச்சிப்பூ. சரியா, இந்த நொச்சிப்பூ நான் சொல்ற ஞாபகம் வச்சுங்க, மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது. இதில் மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. சரியா, அந்த நொச்சிப்பூனா இது அந்த மதிலை காத்தல் ஞாபகம் வச்சுங்க, மதிலை காத்தல் ஷார்ட் ஃபார்ம். அடுத்தது உழிஞ்சை திணைன்னு பாருங்க, உழிஞ்சை திணை வந்து மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சை பூவை சூடி தன் வீரருடன் அதனை சுற்றி வளைத்தல். அதாவது அந்த மதிலை சுற்றி வளைத்தல், மதிலானது அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த மதில் சுவர், அந்த மதில் சுவரை சுற்றி வளைக்கிறாங்க பத்தியா, அதுதான் வந்து உழிஞ்சை திணை. அப்போ உழிஞ்சை திணைன்னா அந்த மதிலை சுற்றி வளைத்தல், மதிலை காத்தல், அந்த காக்கப்பட்ட மதிலை சுற்றி வளைத்து போராடுதல், போர் புரிதல், இதான் அது வஞ்சி சாரி உழிஞ்சை திணை. அப்போ அந்த மதிலை சுற்றி வந்து சுற்றி வளைக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க, இந்த உழிஞ்சை பூவை சுடிப்பாங்க, சுற்றி வளைக்கிறாங்க. அடுத்தது உழிஞ்சை பூ நான் சொல்லிக்காங்க பாருங்க, வேலிகளில் ஏறிப்படரும், சரி வேலிகளில் ஏறிப்படரும் நீண்ட கொடியே உழிஞ்சை கொடி. இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதனை முடக்கத்தான், ஓகே முடக்கொற்றான் எனும் அழைப்பர். முடக்கத்தான் கீழே சொன்னாங்களா, அது மாதிரி நினைக்கிறேன். சரியா, அடுத்து பாருங்க தும்பை திணை. தும்பைனா என்ன அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். சரியா, எந்த பூ தெரியுதோ இந்த தும்பை பூவும் தும்பை செடி ரொம்ப ஃபேமஸ், ஓகேவா. எதனாவது நம்ம வந்து அசிங்கப்படனா சொன்னாங்க, இந்த பொழப்புக்கு நீ தும்பச்செடியை தூக்குமடி சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தும்பச்செடி தான் இது. சரியா, ஸோ தும்பச்செடினா என்றதை பார்க்கலாம். இந்த தும்பை திணை, பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தன் வீரருடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணையாகும். அதான் நேருக்கு நீர் சம போர் புரித்து. சரியானது நேருக்கு நேர். இப்போ மதியில காத்தாங்க, மதியில சுற்றி வளைச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, மதியில விட்டு வெளியே வந்து இரு நாட்டு அரசர்களும் ஒரே போர்க்களத்தில் பரந்த போர்க்களத்தில் யாருடைய வலிமை பெருசுன்றது என்ன பண்ணுவாங்க, போர் புரிவாங்க. அப்படி போர் புரியும் போது இரு நாட்டு மன்னர்களும் சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் இந்த தும்பை பூ. நம்ம இது வரைக்கும் பார்த்த பூ எல்லாமே எதனா ஒரு மன்னன் தான் சூடியிருப்பான் நான் வச்சுங்க. அதாவது வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞ்சை, இந்த ஆறு பூக்களுமே ஏதாவது ஒரு மன்னன் ஒன்று தாக்குறவன் இல்லை தாக்குதலுக்கு உட்கொள்ளக்கூடியவன் அவன் ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுவாங்க சூடுவாங்க. ஆனால் இந்த தும்பை பூனது எதிரி நாட்டு மன்னனும் சரி தன்னாட்டு மன்னனும் சரி இருவருமே இரு தரப்பினுமே என்ன பண்ணுவாங்க, இந்த தும்பை பூவை சூடிட்டு இருப்பாங்க. அதான் அப்போ இந்த பரந்த போர்க்களத்தில் நேருக்கு நேராக நின்று போர் புரியுதான் அது, அப்படி போர் புரியக்கூடிய ரெண்டு மன்னர்களும் சூடிக்கொள்ளக்கூடிய பூ தான் என்னன்னா தும்பை பூ. அதை பத்தி சொல்லக்கூடிய தும்பை திணை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்தது போரை தொடங்கும் நிகழ்வாக ஆணிரை கவதில் மேற்கொள்ள, அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது அந்த ஆணிரை கவதில் அது இப்போ நான் உன் நாட்டு மேலே போர் புரிந்து வர போறன்ற சிம்டம்ஸ் அந்த சொல்றதான் அது அந்த ஆணிரையை கவர்தல். ஓகேவா, அடுத்தது
எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் அது தும்பை செடி. எல்லா இடத்துலயும் வளரும் சரியா, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் சரியா. ஓகே, அடுத்தது வாகை திணை. வாகை திணைனா என்ன அப்படின்னு பாருங்க, போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூச்சூடி மகிழ்வது வாகை திணை ஆகும். நம்ம சொல்றோம் வெற்றி வாகை சூடினான்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வெற்றி வாய் என்னது, வெற்றி பெற்றவன் வந்து அந்த வாகை பூ சூடுவான்னு அர்த்தம் சரியா. அப்போ அந்த இரண்டு பேரும் பரந்த போர்க்களத்திலிருந்து போர் புரியுறாங்கல்ல, அப்படி போர் புரியும் போது யாருன்னா ஒருத்தர் தான் வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறக்கூடிய மன்னன் அந்த தும்பை பூ எடுத்து போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வாகை பூ சூடிப்பாங்க. அதான் வெற்றி வாகை சூடு, அதாவது வெற்றி பெற்றவர்கள் சூடிக்கொள்ளக்கூடிய பூ எது, வாகை. நான் போச்சுங்க சரியா. அடுத்தது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகை பூ சரியா. அது எப்படி இருக்கும், கொத்து கொத்தாக மலரக்கூடிய பூ தான் இது வாடை சரி வாகை பூ. அடுத்தது பாருங்க பாடான் திணை. பாடான் திணை என்னன்னா, இப்ப வெற்றி பெற்ற ஒரு மன்னன் இருக்கார்ல, அந்த மன்னனோட கொடை வீரம் அழகு படை வலிமை சரியா, கொடைத்தன்மை சரியா, கருணை புகழ் செல்வம் கல்வி வீரம் இது எல்லாத்தையும் புகழ்ந்து பாடுவதாக அமையப்பட்ட திணை தான் பாடான் திணை. இப்போ பாடான் திணை என்னன்னா, ஒரு உயர்ந்த மன்னனையோ இல்லை உயர்ந்த மக்களை பத்தியோ அவனோட சிறப்புகளை பத்தி கொடை படை வீரம் செல்வம் இது எல்லாத்தையும் பத்தி புகழ்ந்து சொல்லக்கூடிய திணை அதுனா பாடான் திணை. அந்த பாடான் திணை என்ன இருக்கும், அந்த மன்னனை பத்தி புகழ்ந்து இருக்கும் அவ்வளவுதான். அந்த மன்னனுடைய சிறப்புகள் எல்லாமே இருக்க பாடப்பட்டதான். அது எந்த மன்னன், அந்த வாகை திணையில வெற்றி பெற்ற மன்னன் அதை பாடக்கூடியது அந்த பாடான் திணை. ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. பாடான் திணை பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை. இதை ஒரு அடி டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்க, பாடான் திணையை பிரித்து எழுதுக, பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை. செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் சரி. அந்த பொதுவியல் திணைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெற்றியிலிருந்து பாடான் திணை பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள். இப்போ அந்த திணைகளில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா. ஆனால் டிஃப்ரெண்ட் என்ன தான் இருந்தாலும் ஒரு சில ஒற்றுமை இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஒற்றுமையை பற்றி சொல்கிறதும் அந்த திணைகள் அந்த வெற்றிலிருந்து பாடான் திணை வரைக்கும் அதில் வந்து சொல்லப்படாத விஷயத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியதுனா பொதுவியல் திணை. அப்போது அந்த திணைகள் அந்த புறத்திணைக்கூடிய பொதுவான விஷயங்களை பற்றியும் அதில் இடம்பெறாத விஷயங்களை பற்றியும் சொல்லக்கூடிய திணை தான் எது, பொதுவியல் திணை. அதான் பொதுவாக மேத்தனா பொதுவியல் திணைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. அதுக்கடுத்து ரெண்டு முக்கியமான திணை இருக்குது, கைக்கிளை பெருந்திணை ஓகேவா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது வந்து நம்ம கைக்கிளையை பற்றி பார்க்க போகிறோம் சரியா. கைக்கிளை என்னென்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருதலை காமனா என்னன்னா, அதாவது ஒன் சைடு லவ், அதான் வேற ஒன்றும் இல்லை ஒன் சைடு லவ். இப்போ நம்ம இதயம் படம் பார்த்துருக்கீங்களா, இதயம் படம் முரளி வந்து ஒரு கைக்கிளை படம்னு சொல்லலாம் ஓகே. கைனா வந்து ஒழுக்கம், அதாவது ஆண் பெண் தலைவன் தலைவி இவன் இருவருக்கு இடையான ஒழுக்க நிலை வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதாவது இவனு எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும் அவனு எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும் சரியா. அப்போ ஒரு பக்கம் காதல் மட்டும்தான் இருந்தது, இன்னொரு பக்கம் காதல் வராது. அப்போ ஆண் பெண் இருக்கான்னா ஆண் காதலிப்பான் பெண் காதலிக்க மாட்டான், பெண் காதலிப்பான் ஆண் காதலிக்க மாட்டான். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும் ஓகே. இந்த கைக்கிளை பெருந்தினை வந்து நம்ம அன்பின் ஐந்து சாரி அகத்திணைகள் நம்ம பார்த்துருப்போம் சரி. இது புறத்திணையும் வருது ஓகே. அந்த கைக்கிளை என்பது ஒருதலை காமத்தை பற்றி சொல்லக்கூடியது. சிம்பிளாக சொல்லக்கூடாது அந்த இதயம் பட காமெடி தான் சரி சரி. காமெடி என்று பாருங்க இதயம் படத்தில் வரக்கூடிய டாபிக் தான். அடுத்து பெருந்திணை, அதுனா இது பொருந்தா காமத்தை குறிப்பிடக்கூடியது. பொருந்தா காமம் சரியா, ஒருதலை காமம்ன்றது ஓகே நம்ம தெரிஞ்சிடும் சரியா. பொருந்தா காமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ அது நம்ம என்ன சொல்லலாம்னா, வீட்டில் பண்ணி வைக்கிறக்கூடிய கல்யாணம் சொல்லலாம். வீட்டில் பண்ணி வைக்கிறக்கூடிய கல்யாணம் எப்படி இருக்கும், அதாவது லவ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ தான் பார்ப்பாங்க. சரி வீட்டில் நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருக்காது, இருந்தாலும் பண்ணாங்க நம்ம அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுனாலேன்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து குழந்தைலாம் பெற்றுப்பாங்கல்ல அது கடைசியாக. அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அந்த இல்லறத்தை ஒழுங்காக இது பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளை மக்களை வந்து ஒழுங்காக வளர்த்தாங்கல்ல, இதை என்ன சொல்லுவாங்கன்னா பொருந்தா காமம், அது பொருந்தா காமம்னு சொல்லுவாங்க. இதுதான் பெருந்திணை. ஸோ பெருந்திணை எதை பற்றி சொல்லுது, பொருந்தா காமம். கைக்கிளை வந்து ஒருதலை காமத்தை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதான் வந்து 12 புறத்திணைகள். எனது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழிஞ்சை தும்பை வாகை பாடான் கைக்கிளை சரி பொதுவியல் கைக்கிளை கைக்கிளை பெருந்திணை சரியா. நான் வச்சுங்க இதான் வந்து இந்த 12 புறத்திணைகள் சரியா. இன்னொரு சொல்லிடுறேன், வெற்றி எதை பற்றி சொல்லுது, ஆணிரையை கவர்தல். இதை வந்து ஷார்ட் ஆகி வச்சுங்க, இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வெற்றி என்பது ஆணிரையை கவர்தல் வெற்றி. அதுக்கப்புறம் வரும் வெற்றி வெற்றி கரந்தை. கரந்தை என்பது என்னது, அந்த ஆணிரையை மீட்டல், கவர்ந்து போன ஆணிரை மீட்டல் தானது கரந்தை. அப்புறம் வந்து வஞ்சி. வஞ்சி என்பது என்னது, பகைவை நாட்டின் மீது போர் துருத்தல், மண்ணாசை கொண்டு பகைவை நாட்டின் மீது போர் துருத்தல் ஓகேவா. அடுத்தது காஞ்சி என்பது என்னது,
பகைவர் நாடு பகைவர் வந்து நம் நாட்டின் மீது உட்புகாதவாறு தடுத்தல், பகைவரை தடுத்தல், தடுத்தான்கொள்வது என்னது காஞ்சி. அடுத்து நொச்சி என்பது என்னது மதிலை காத்தல், பகைவர் பகைவர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வராதளவுக்கு நம்ம மதிலை வந்து சுத்தி அது பாதுகாத்தல் என்னது மதிலை காத்தல் தான் நொச்சி. உழுஞ்சி என்பது என்னது படையெடுத்து வந்த மன்னன் வந்து மதிலை சுற்றி வளைத்தல், மதிலை சுற்றி வளைத்தனது உழிஞ்சை. அடுத்து தும்பை என்பது என்னது இருநாட்டு மன்னர்களும் பரந்த போர்க்களத்துல போர் புரிதான் தும்பை. வாகை என்பது வெற்றி பெற்ற மன்னன் சொல்வது வாகை. பாடான் என்பது வெற்றி பெற்ற மன்னன் மீது பாடக்கூடிய கொடை, வீரம், படை, வலிமை, ஒழுக்கம், செல்வம், அதை பத்தி சொல்லக்கூடியது பாடான் திணை, பாடுகுடர் ஆண் குடர் திணை. அடுத்தது பாடான் திணை. அப்புறம் பொதுவியல், பொதுவியல் என்னது இந்த வெற்றி முதல் பாடான் திணை வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை பத்தியும் அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய என்னது பொதுவியல் திணை. அடுத்தது கை கிளைனது உறுதலை காமம், ஒன் சைட் லவ், ஓகேவா. அது எடுத்துனது பெருந்திணை, இது வந்து பொருந்தா காமம் முடிஞ்சு போச்சு, ஓகேவா. இந்த 12 திணையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பொருத்துகளை கம்பல்சரி இதை கேட்பாங்க நான் போச்சுங்க, சரியா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதில் நம்ம வந்து பொருள் இலக்கணத்தை நம்ம முடிக்கிறோம், ஓகேவா. அடுத்த வீடியோ பதில் ஒரு புதுமையான ஒரு இலக்கண தலைப்பை நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்ஃபன் துரோணா அகாடமி. தேங்க்யூ.